உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு எல்லாம் பாடம் கத்து கொடுக்க வந்திருக்கேன். ஏய், எங்களை பார்த்தா பொம்மை ரவுடி மாதிரி இருக்கா? பேட்டிங். புதுசா வந்திருக்கிற கலெக்டரா? வெக்கமா இல்ல? ஒரு படிப்பு சொல்லி கொடுக்கிற இடத்த இப்படி குப்பை தொட்டி மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் படிக்காம தானே இப்படி திரியறீங்க? இதால என்னைக்காவது சந்தோஷமா இருந்திருப்பீங்களா? நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க வீட்ல இருக்கிறவங்க உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்களா? இதே படிச்சு நீங்க நல்ல நிலைமையில இருந்திருந்தா இந்நேரம் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கிடைச்சிருக்கும். சரி, நீங்க தான் படிக்கல, இப்படி படிக்கிற இடத்துல அநாகரிகமா நடந்துக்காம இருக்கலாம் இல்ல? சும்மாவே விடக்கூடாது. எழுந்திரி, இங்க இருக்கிற எல்லா குப்பையும் நீங்க தான் கிளீன் பண்ணணும். ஆயாம்மா, இங்க வாங்க. சீக்கிரம் என்ன மேடம் இதெல்லாம்? ஒழுங்கா எல்லாருமா சேர்ந்து மொத்தமா கிளீன் பண்றீங்க. 5 நிமிஷம் தான் டைம். மொத்த தரையும் கண்ணாடி மாதிரி இருக்கணும், புரியுதா? என்னடா நீ, என்னால முடியல. முடியல, எடுத்துட்டு போய் கொட்டுறா. நீங்க போடா, எனக்கு இடுப்பு வலிக்குது. சீக்கிரம் எடு, எடு, எடுத்துட்டு போடா. நீ தானே நான் வந்ததும் கையில பாட்டில வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்த, வீடியோ வேற எடுத்துட்டு இருந்தீங்கல்ல. தலைமையில வை, நீ எடு வீடியோ எடு, நீ போய் பாட்டு போட்டு போ. மேடம், நான் ஆடவா? மேடம், எங்க ஓடுற? நில்லு, நில்லு, இங்க நில்லு. நீ எடுத்து தலையில வை, ஆடு அதே மாதிரி ஆடு. ஒழுங்கா எல்லாரும் ஒரு சின்ன குப்பை கூட இல்லாம எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அப்புறம் சோப் வாட்டர் போட்டு தொடச்சு விட்டு போறீங்க. ஓகேவா? அம்மா, போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டு போகாம நல்ல பாடம் கத்து குடுத்திருக்கீங்க. இனிமே வீட்டுல கூட இவங்க குப்பையே போட மாட்டாங்க. வெறும் தண்டனை மட்டும் பத்தாதுமா, இனிமே இத
எப்பவும் எங்கேயும் செய்யக்கூடாதுன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். ஆனாலும் நீங்க செஞ்ச காரியம் ரொம்ப பெருசுமா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ராசாத்தி பசங்களா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பாடம் நடத்தலாமா? எடுக்கலாம் எடுக்கலாம். ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க, போலாம். ம், போங்க. வா வா வா, பாத்து. டேய், என்னடா நடக்குதுங்க? எனக்கு என்னடா தெரியும். போங்க 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 போங்க. எப்படி போங்க? பசங்களா, இப்ப நம்ம எல்லாரும் கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். டோ, இங்க நிக்கறாங்கல்ல, இவ்ளோ பெரிய அங்கிள்லாம் நிக்கறாங்கல்ல, அவங்க கிட்ட கரெக்ட்டா நம்ம கேள்வி கேப்போமா? சோ, இப்ப நான் ஒரு கேள்வி கேப்பேனா, கரெக்ட்டா பதில் சொல்லலனா இந்த குட்டி பசங்க வந்து உங்களுக்கு மார்க் போடுவாங்கலாம். என்னது மார்க்கா? ஆமா, மார்க் தான். ஆனா பேப்பர்ல இல்ல, உங்க முகத்துல. முகத்துலயா? முகத்துலயா? சரி பசங்களா, நீங்களே சொல்லுங்க, முதல்ல யார்கிட்ட கேள்வி கேக்கலாம்? அவரே அவரே அவரே. ஓகே, முதல் கேள்வி. நம்ம நாட்டோட தேசிய பறவை எது? தேசிய பறவையா? பறவை கொக்கு. ஓ டேய், காக்காடா. அதான மூர்ல அப்படியே பறக்குதுல காக்காடா. டேய் லூசி, காக்கலடா, கோழி. ஓ கோழி. டேய் காக்கா இல்ல, பச்சை கிளி. கிளி கிளி தானே? கிளி கை கட்டு, கை கட்டு. தேசிய பறவை என்ன? சூப்பர், வெரி குட், வெரி குட். ஓகே, நீ போய் ஆயம் அவனுக்கு கொடுப்பாங்க, அத போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. குட்டி, நீயே போய் நம்ம அங்கிள் இருக்காருல்ல, அவரு முகத்துல போய் பூசிட்டு வா. போ போ போ, சீக்கிரம் போ. யார்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட்னு கேட்டோம்? இந்த அங்கிள். பூசு. உக்கார்ரா, உக்கார், உக்கார், பூசு. டேய் தம்பி வரண்டா, டேய் 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 வரண்டா, டேய் சொல்லுங்கடா, டேய் போடுடா. பசங்களா, யார்கிட்ட கேக்கலாம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன்? இப்போ இந்தியாவுடைய தலைநகரம் எது? பாண்டிச்சேரி. எப்படி கரெக்டா சொன்னா? டேய் திருச்சிடா, திருச்சி, திருச்சி. திருச்சியா? டேய் லூசு, கோவா. கையை நீட்டுங்க, தப்பாதான் சொன்னீங்க, கையை நீட்டுங்க, நீட்டா கைய. ஓகே பசங்களா, நீங்க எல்லாம் சொல்லுங்க, இந்தியாவுடைய தலைநகரம் எது? நியூ டெல்லி. நியூ டெல்லி? நியூ டெல்லியா? வெரி குட். பாப்பா இந்தா, நீ போய் அந்த அங்கிள் கிட்ட கேள்வி கேட்டோம்ல, அவர் முகத்துல பூசிட்டு வா. ஓடு ஓடு ஓடு, உட்கார் பாப்பா. நல்ல குனி, கொஞ்சம் பூசு, நல்லா பூசுமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.